ரோட்டு கடையிலெல்லாம் போய் சாப்பிடும்போது சாலாம் வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதே இது வீட்டில் செஞ்சால் அதே டேஸ்ட்டாக வரலான்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே டேஸ்ட்டில் இருக்கும் செம்ம எம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் தேங்காய்னு ஆட் பண்ணிட்டு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டரை கைப்பிடி அளவு தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அதுக்காக கருக விட்டுடாதீங்க கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும் ஸோ நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க வறுத்து இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகணும் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போது இன்னொரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொன்னிறமாகற அளவுக்கு வதக்குன அப்புறமா இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்க வதக்குன்னு வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு தக்காளியை நீல வாய்க்கில் அரைஞ்சி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிச்சு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி கூடவே விட்டுக்கோங்க விட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் அந்த ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி ஆகணும் அந்த வெங்காயம் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளுமே ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் சிக்கன் குழம்பு அளவுக்கு பீஸ் ஆட் பண்ணணும் இல்லை ஒரு அஞ்சு ஆறு பீஸ் ஆட் பண்ணாலே போதும் அந்த டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன கப்பில் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி விசில் அணுகணும்னு ஓப்பன் பண்ணிட்டு தரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான தட்டுக்கடை ஸ்டைல் சிக்கன் சால்லாம் ரெடி ஸோ உப்பையுமே தேவையான அளவை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது ஹோட்டல்ஸில் கிடைக்கிறது அப்புறம் ரோட் சைட் கடையில் கிடைக்கிற அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது கூட சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்ச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்